டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது அதில் ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பரில் என்ன சிலபஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு பத்தாம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டங்கள்லேருந்து தான் கேள்விகள் கேட்கப்படும் அப்ஜெக்டிவ் டைப் அப்ஜெக்டிவ் டைப்னால் நாலு answers கொடுத்து ஒரு answer, கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணி எழுதணும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இப்போ இதில் பார்ட் ஏ கிராமர் நம்ம கிராமர் கங்கா சேனலில் இந்த பார்ட்டியே கொஷின்ஸுக்கு தயார் செய்வதற்கு மெட்டீரியல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கிவன் இன் காலம் ஏ விதையர் மீனிங்ஸ் இன் காலம் பி காலம் ஏ காலம் பின்னு கொடுத்துருக்கோம் ஒரு பக்கம் வேர்டு அல்லது ஃப்ரேஸ் இருக்கும் இன்னொரு பக்கம் அதற்கான மீனிங் இருக்கும் அர்த்தம் இருக்கும் அதை ரெண்டையும் கரெக்டாக பொருத்தி எழுதணும் இது ஃபஸ்ட்டு கொஷின் அப்போது இதில் மீனிங்ஸ் தெரிஞ்சுருக்கணும் நிறைய வார்த்தைகளுக்கான அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதற்கான வீடியோஸ் கிராமர் கங்கா சேனலில் போடலை இருந்தாலும் இனிமேல் கொஷின்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்து போடுற ஐடியாவில் இருக்கேன் அது போடும்போது உங்களுக்கு அந்த அப்டேட்டை கட்டாயமாக கொடுப்பேன் என்னோடய ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோஸ் வரும்போது இமிடியேட்டாக இன்ஃபார்ம் பண்ண முடியும் செகண்ட் ஒன் சூஸ் த கரெக்ட் சினானிம்ஸ் ஃபார் த அண்டர்லைன்ட் வேர்ட்ஸ் அண்டர்லைன் வேர்ட் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் சினானிம்ஸ் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம் அதில் ஒரு வேர்டை மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் அந்த அண்டர்லைன் பண்ண வார்த்தைக்கு நாலு மீனிங் கொடுத்துருக்கோம் அதில் எந்த மீனிங் கரெக்டானது அப்படிங்கிறத சூஸ் பண்ணி எழுதணும் க தேர்ந்தெடுத்து எழுதணும் அது ஒரு கொஷின் அடுத்தது மூணாவது கொஷினில் வந்து சூஸ் த கரெக்ட் ஆண்டனிம்ஸ் ஆப்போசிட்ஸு ஃபார் த அண்டர்லைன் வேர்ட் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் கொடுக்கப்பட்டிருக்க நாலு ஆன்சரில் இருந்து ஒரு ஆன்சரை எடுத்துள்ளோம் ஓகே இதற்கு நான் அப்பப்போ நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கலை வாசித்து அதற்கான அர்த்தத்தை சொல்லிகிட்டே வருவேன் ஸோ அந்த வீடியோஸை பார்த்தாலும் உங்களுக்கு நிறையா புது புது வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுக்கலாம் ஃபோர்த் ஒன் செலக்ட் த கரெக்ட் வேர்டு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஸோ ஒரு வார்த்தைக்கு முன்னாடி சேர்க்குற சில எழுத்துக்களை சேர்த்தா அது இன்னொரு வார்த்தையாக உருவாகும் ஸோ முன்னாடி சேர்க்குற அந்த சில எழுத்துக்களை ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம் பின்னாடி வார்த்தைக்கு பின்னாடி சேர்க்குற எழுத்துக்களை சஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இது எல்லா கிளாஸ்லேயுமே நம்ம நிறைய வேர்ட்ஸ் படிச்சிருப்போம் அதனால் இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வச்சு ஒரு வேர்டு புதுசாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது இந்த ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஃபிஃப்த்து ஒன் ஃபில்இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ஆர்ட்டிகிள் ஸோ ஆர்டிக்கல்னால் நமக்கு தெரியும் டென்த் லெவலில் வந்து நம்ம நல்லாவே ஆர்டிக்கிள் பற்றி தெரிஞ்சிருப்போம் ஆனாலும் சில இடங்களில் டவுட்ஸ் வரும் என்ன டவுட் வரலாம் எந்த இடத்துல ஆர்டிக்கிளை போடணும் எந்த இடத்துல ஆர்டிக்கிளை விடணும் எந்த ஆர்டிகிள் கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல ஏ கரெக்டாக இருக்குமா ஏன் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற சில டவுட் வரும் அதற்கான ரூல்ஸு சில இருக்குது அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஏ போடணுமா ஆன் போடணுமா தே போடணுமான்னு தெரிஞ்சுக்கிடணும் நான் இதில் என்னோடய கிராமர் கங்கா சேனலில் கிட்டத்தட்ட நூறு வீடியோஸ் வந்து கிராமருக்காக போட்டிருக்கேன் எல்லா வி கிராமர் ரூல்ஸுமே ரெனன் அண்ட் மார்ட்டினை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஏன்னா ரெனன் மார்ட்டின் தான் வந்து கிராமருக்கே மூல காரணமான உள்ள ஒரு புத்தகம் மூல புத்தகம்னே சொல்லலாம் அதில் இருந்து தான் எல்லா கிராமர் புக்ஸும் எழுதியிருப்பாங்க நம்ம எந்த பாடத்தில் கிராமர் எக்ஸசைஸ் பார்த்தாலும் இந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த எக்ஸசைஸஸ் இருக்கும் அதனால் நானும் அதை பேஸ் பண்ணி தான் சென்டென்சஸ் கொடுத்துருப்பேன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன் தமிழில் விளக்கமாக கொடுத்துருப்பேன் அதனால் என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ ஆர்டிகிள்ஸ்க்கான வீடியோஸ் இருக்குது டெஃபினைட் ஆர்டிக்கிள் இன்டெஃபினைட் ஆர்டிக்கிள் அப்படின்னு ஏஎனுக்கும் தேக்கும் தனித்தனியாக வீடியோஸ் இருக்குது அதை பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் சிக்ஸ்த் ஒன் ஃபிலிண்ட் பிளாங்ஸ் வித் சூட்டபிள் ப்ரிப்போசிஷன் ப்ரிப்போசிஷன்ஸு எதெல்லாம் ப்ரிப்போசிஷன்ஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் எப்படியெல்லாம் இருக்கும் ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸும் நிறையா இருக்குது செவன்த் ஒன் செலக்ட் த கரண்ட் கரெக்ட் கொஸ்டின் டேக்கு கொஸ்டின் டேக்குக்கும் தனியாக ஒரு வீடியோ இருக்குது இந்த கொஸ்டின் டேக்குக்கும் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது ப்ரெசன்டென்ஸ் வந்தால் அங்கே டேக் எப்படி வரணும் பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்தால் டேக் எப்படி வரணும் நெகட்டிவ்வில் வரணும் நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் பாசிட்டிவ் இருக்கணும் இப்படிங்கிற மாதிரி சில ரூல்ஸ் இருக்குது ஸோ அந்த சில ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டால் என்ன மாதிரியான சென்டென்ஸ் நமக்கு எக்ஸாமில் கொடுத்தாலும் ஈஸியாக எழுதிறலாம் எயித்து ஒன் செலக்ட் த கரெக்ட் டென்ஸு டென்ஸு டென்சஸ்க்கான பன்னெண்டு டென்சஸ் இருக்குது ஸோ பன்னெண்டு டென்ஸஸுக்கும் தனித்தனியாக வீடியோஸ் இருக்குது கிராமர் கங்கா யூடியூப் சேனலில் ஸோ அதை பாருங்கள் ரொம்ப கிளியராக இருக்கும் ஏன்னா எளிமையான தமிழில் சின்ன சின்ன சென்டென்சஸாக புரிகிற மாதிரியான சென்டென்சஸாக கொடுத்துருப்பேன் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஃபஸ்ட்டு டென்சஸ் தெரியணா வேர்ப்ஸ் என்னன்னு தெரியணும் அப்போ பேசிக் வெர்ப் என்ன அப்படிங்கிறதுக்கான வீடியோ இருக்குது சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் தெரியணும் சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன வெர்பு வரணும் அப்படிங்கிறது தெரியணும் ஸோ சப்ஜெக்ட் ப்ரெடிக்கேட்டு வீடியோவை பார்த்தோன்னா அது ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நைன்த்து ஒன் செலக்ட் த கரெக்ட் வாய்ஸ் டென்சஸ் வாய்ஸ் டென்சஸில் வந்து பன்னெண்டு இருக்கும் ஆனால் இதில் நாலு டென்ஸுக்கு வந்து வாய்ஸாக மாற்ற முடியாது பேசிவ் வாய்ஸாக மாற்ற முடியாது வாய்ஸ்னால் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ஸோ அதற்கான வீடியோஸும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் டென்த் ஒன் ஃபில்இின்ட பிளாங்க்ஸு இந்த ஃபில்லிண்ட பிளாங்க்ஸில் என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் இருக்கும் இன்ஃபினிடிவ் ஜரண்டு பார்ட்டிசிபல் இந்த இன்ஃபினிடிவ்னா என்ன டூ ப்ளஸ் வெர்பு இன்ஃபினிட்டிவ் ஜரண்டுனால் என்ன வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஜரண்டு ஆனால் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜியாக இருந்து அது நவுனாக இருக்கணும் ஒரு பேர் மாதிரி இருந்ததுன்னா அது ஜெரண்டு பார்ட்டிசிபிள் அப்படின்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் பாஸ்ட் பார்ட்டிசிபல் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜினா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அதே இது வெர்பு ப்ளஸ் இடின்னா பாஸ்ட் பார்ட்டிசபல் ஸோ இது மாதிரி இதற்கும் மூணு டேர்ம்ஸுக்குமே தனித்தனியாக வீடியோஸ் இருக்குது லெவன்த் ஒன் ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டன் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் ஸோ இது எஸ்விஓ பேட்டன் எஸ்விசி பேட்டன் எஸ்வி பேட்டன் எஸ்வி ஐஓ டிஓ பேட்டர்ன் எல்லாமே வீடியோஸ் இருக்குது ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் என்ன பேட்டன்ல இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அவ்வளோதான் இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான் பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் ஹோமோஃபோன்ஸ் ஃபில்ண்ட பிளாங்ஸ் வித் கரெக்ட் ஹோமோ ஃபோன்ஸ் ஹோமோ ஃபோன்ஸுன்னா ஒரே மாதிரியான உள்ள வார்த்தைகள் டுவெல்த் ஒன் ஃபைண்ட் அவுட் த எரர் இந்த எரர் வந்து ஸ்பாட் த எர்ன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோஸில் சில ரூல்ஸ் இருக்கும் இந்த வார்த்தைக்கு பக்கத்தில் இந்த மாதிரி தான் வரணும் இந்த வார்த்தை தான் வரணும் இந்த நவுன் வந்தால் இந்த சப்ஜெக்ட் வந்தால் இந்த வெர்பு தான் வரணும் அப்படிங்கிற சில அக்ரிமெண்ட் ஆஃப் த த சப்ஜெக்ட் அப்படின்னு சில ரூல்ஸ் இருக்குது ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாமே ஸ்பாட் த எரருங்கிற டாப்பிக்கில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் அதில் இது எல்லாத்தையுமே கவர் ஆயிரும் ஆர்டிகிள்ஸு ப்ரிப்போசிஷன்ஸு நவுன்ஸு சில இதை நவுனை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் வெர்பு எப்படி யூஸ் பண்ணணும் அப்ஜெக்டிவ் எப்படி இருக்கணும் அப்ஜெக்டிவ்க்கு என்ன ஆர்டரில் அப்ஜெக்டிவ் இருக்கணும் ஆர்டர் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கும் அட்வர்பு அட்வர்பு ஒரு வாக்கியத்தில் ஒன் ரெண்டு மூணு அட்வர்பு வரும்போது எந்த அட்வர்பு ஃபஸ்ட்டில் வரணும் இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் சில இருக்குது அதுக்கான எல்லா வீடியோஸுமே நம்மளுடைய கிராமர் கங்கா சேனலில் இருக்குது அடுத்து காம்ப்ரிஹென்ஷன் இது ஈஸி தான் ஏன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துருக்கோம் அந்த பேசேஜை வாசித்து அதில் என்ன இருக்குங்கிறதுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் காம்ப்ரிஹென்ஷன் இது கொஷின் எப்படி இருக்கும்னு தெரில நம்ம ஒரு ஸ்டடி மெட்டீரியலில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது அதனை பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக காம்ப்ரிஹென்ஷன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துருக்கோம் அதை வாசித்து கீழே உள்ள கொஷின்ஸ்க்கு ஆன்சர் எழுதணும் ஆனால் இதில் எப்படி கொடுத்துருக்குங்கிறது தெரில ஸோ நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அதை பார்க்கலாம் இதில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுக்குமே தனித்தனியாக ஒரு வீடியோவில் சில கொஷின்ஸை மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபோர்டீன்ட்டு ஒன் செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸு கரெக்ட் சென்டென்ஸு சில வாக்கியங்கள் கொடுத்துருக்கோம் அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கலாம் அந்த முழு வாக்கியம் கூட சரியான முறையில் அமைஞ்சிருக்காமல் இருக்கலாம் ஸோ அதை கரெக்ட் பண்ணி எழுதணும் இதுக்கு நமக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சாலே வாக்கியம் தப்பாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஸோ எது தப்புங்கிறது தெரிஞ்சால் சரியான வாக்கியத்தை நம்ம எழுதிடலாம் ஃபைண்ட் அவுட் த ஹார்ட் வேர்ட்ஸ் இதுவும் அதே மாதிரி தான் வெர்பு எதுன்னு தெரியணும் நவுன் என்னன்னு தெரிஞ்சணும் அக்ஜெக்டிவ் என்னென்னு தெரியணும் அட்வொர்பு என்னென்னு தெரியும் ஸோ இதை இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு நாலு வார்த்தைகள் கொடுத்துருக்கும் போது மூணு வார்த்தைகள் நவுனாக இருந்தால் நாலாவது வார்த்தை வேறு ஒன்றாக இருந்தால் அப்போ அதுதான் தப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ மூணு வார்த்தைகள் அப்ஜெக்டிவாகவே இருந்து நாலாவது வார்த்தை ஒரு நவுனாவோ அல்லது வெறுப்பாகவோ இருந்தால் அது தப்பு அப்படிங்கிறத நம்ம ஆட்வேர்டு அப்படின்னா அந்த ஒரே மாதிரியான இருக்கிற வார்த்தைகள்லேருந்து வித்தியாசமாக இருக்கிறது தான் ஆட்வேர்டு ஓகே நெக்ஸ்ட்டு செலக்ட் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம்ஸு ப்ளூரல் ஃபார்ம்ஸு ப்ளூரல் ஃபார்ம்ஸுக்குனே ஒரு தனி வீடியோ இருக்குது எப்படி எப்படியெல்லாம் வருவோம் வார்த்தை வந்து ப்ளூரலில் அமைக்க முடியலாம் எஸ் சேர்த்து அமைக்கிறது இஎஸ் சேர்த்து அமைக்கிறது விஎஸ் சேர்த்து ப்ளூரல் ஃபார்ம் இஎன் சேர்த்து ப்ளூரல் ஃபார்ம் வர்றது இந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்குது அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதற்கும் ஸோ அதை பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதிலெலாம் சில குறிப்பிட்ட வார்த்தைகள் தான் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமான ப்ளூரல் ஃபார்மில் இருக்கிறது ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம இந்த மாதிரி கொஷினை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் செவன்டீன்த் ஒன் ஐடென்டிஃபை த சென்டென்ஸு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்ன காம்பவுண்ட்னா என்ன காம்ப்ளெக்ஸ்னால் என்னங்கிறதுக்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அனாலிசஸ் ஆஃப் அ சிம்பிள் சென்டென்ஸ் அனாலிசஸ் ஆஃப் காம்பவுண்ட் சென்டென்ஸ் அனாலிசஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு அப்புறம் கம்பைன் த சிம்பிள் சென்டென்சஸ் ஸோ இது மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு இந்த சென்டென்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உதவும் எது சிம்பிள் சென்டென்ஸு சிம்பிள் சென்டென்ஸ்னால் அதில் ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு ப்ரெடிக்கேட்டும் இருக்கும் காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் ரெண்டு சென்டென்சஸ் ஆகிருக்கும் கனெக்ட் ஆகிருக்கும் காம்ப்ளெக்ஸுனா ஒரு மெயின் கிளாஸு ஒரு சபார்டினேட் கிளாஸாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஐடென்டிஃபை த சென்டென்ஸு இது சிம்பிளாக காம்பவுண்டாக காம்ப்ளெக்ஸாங்கிறத ஈஸியாக சொல்லிடலாம் எயிட்டீன்த் ஒன் ஐடென்டிஃபை த கரெக்ட் டிகிரி டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் நமக்கு இப்போ பாசிட்டிவ் டிகிரி எப்படி இருக்கும் பாசிட்டிவ் டிகிரி சென்டென்ஸ் எப்படி இருக்கும் கம்பேரிட்டிவ் டிகிரி சென்டென்ஸ் எப்படி இருக்கும் சூப்பர் லேட்டிவ் டிகிரி சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா நம்ம கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ் டிகிரியாக கம்பேரிட்டிவ் டிகிரியாக சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரியானு ஈஸியாக சொல்லிடலாம் நைன்டீன்த் ஒன் ஃபார்ம் அ நியூ வேர்ட் பை பிளைண்டிங் த வேர்ட்ஸ் ஸோ ஃபார்ம் அ நியூ வேர்ட் பை பிளைண்டிங் த வேர்ட்ஸ் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்க வேர்டு ஏதாவது ரெண்டு வேர்டை சேர்த்து புதுசாக ஒரு வார்த்தையை சேர்த்து எழுதுறது எஜுகேஷன் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றதுக்குன்னு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி பிளெண்ட் பண்ணி ரெண்டு வார்த்தையை மிக்ஸ் பண்ணி இன்னொரு புது வார்த்தையை கண்டுபிடிக்கிறது ஸோ இது ஈஸி தான் இது கூட ஒரு வீடியோ போடலாம் போட்டோன்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டியத் ஒன் ஃபார்ம் காம்பவுண்ட் வேர்ட்ஸு ஸோ காம்பவுண்ட் வேர்ட்ஸுக்கும் நமக்கு எல்லா பார்ட்ஸும் தெரியும் ஒரு வா ஸ்பீச்சில் நௌனை எது வெர்பு எது அப்ஜெக்டிவ் எது எல்லாமே தெரியும் ஸோ ஒரு நவுனையும் வெர்பையும் சேர்த்து புதுசாக ஒரு காம்பவுண்ட் வேர்டு உண்டாக்கலாம் ஒரு நவுனையும் வெற்பையும் ஒரு ஜரண்டையும் நவுனையும் சேர்த்து உண்டாக்கலாம் அல்லது ஒரு அப்ஜெக்டிவையும் நவுனையும் சேர்த்து ஒரு வார்த்தையும் உண்டாக்கலாம் அதுதான் காம்பவுண்ட் வேர்ட்ஸு இதுக்கும் சில இது ரொம்ப ஈஸி தான் ஏன்னா நம்ம படிக்கிற வார்த்தைகளே நிறைய வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸாக ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்து ஒரே வார்த்தையாக இருக்கிற மாதிரி பிளாக் போர்டு பிளாக் அப்ஜெக்டிவ் போர்டு நவுனு இந்த வார்த்தைகள் நம்ம பார்ப்போம் அதனால இது ரொம்ப ஈஸி தான் ஸோ இவ்வளோ தான் கிராமரில் இவ்வளோ தான் கொஷின்ஸு என்னுடைய வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பரில் நல்ல மார்க்கு வாங்கலாம் ஆல் தி பெஸ்ட்டு